வாங்க மகேந்திரா ஜீப் ஓட்டுறது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எல்லா தொழிலுமே நம்ம கற்று வச்சுக்கிறது நல்லதுங்க. எந்த வண்டியாக இருந்தாலும் நம்ம அதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. மகேந்திரா ஜீப் எப்படி ஓட்டுறது லோடு வண்டி அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஒன் டூ அண்ட் இப்போ நான் இங்கே காட்டுற மாதிரிங்க, இதுதான் மகேந்திரா ஜீப்பில் இக்னிஷன். இது ஆன் பண்ணோன்னே இந்த லைட் எல்லாமே எரியும் பாருங்கள். இதை பாருங்கள், இங்கே எல்லாமே எரியுதா. இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா அதெல்லாம் ஆஃப் ஆகிரும் பார்த்தீங்களா, எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சா. அப்படியே ரைஸ் பண்ணுறோம் பாருங்கள், எல்லாமே கட் ஆஃப் ஆகிரும், ஆயிடுச்சு பாருங்கள், கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ என்னென்னா இந்த வண்டியில் எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ நார்மலாக எல்லா வண்டியில் இருக்கிற மாதிரி கியர் தான், ஆனால் என்னென்னா இது வந்து கொஞ்சம் ப்ளே ஜாஸ்தியாக இருக்கும். ஜீப்பை பொறுத்த வரைக்கும் ப்ளே ஜாஸ்தியாக இருக்கும். இதான் ஃபஸ்ட்டு, எல்லா வண்டியுமே தான் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, டாப்பு, இது ரிவர்ஸ். ரொம்ப சிம்பிள் தான், எல்லா வண்டி மாதிரி தான். சரி, இவர் வந்து நம்ம எந்த வேலையும் கற்று வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கொரோனா மாதிரி சூழல்கள் மாறிக்கிட்டே இருக்கும், அதனால் இந்த வேலை தெரியும் அந்த வேலை தெரியாது அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. கைத்தொழிலை நம்ம கற்று வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, அதனால் இதை கற்றுக்குங்க. கற்றுக்கிட்ட விஷயம் காலத்துக்கும் கை கொடுக்கும், திறமையை வெளிப்படுத்துங்க, வாழ்க்கையை அனுபவிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.